விஷ்ணு விஷால வாடா போடா, என்னடா அவனுக்கு நடிக்க விட தெரியல, எப்படா நீ நடிகினானு அப்படியெல்லாம் மானவரியாக திட்டி இருக்கிறார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். டோல்கேட் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பேசப்போகிற தலைப்பு, ரஜினியின் மகள் இயக்கும் படம் வெளிவருமா? கதாநாயகன் விலகினார். ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா தனுஷ், இவர் தனுஷின் முன்னாள் மனைவி. தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பிரிந்து வாழ்கிறார்கள். யாத்ரா லிங்கா ஆகிய இரண்டு மகன்களும், அதாவது தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பிறந்த மகன்கள் ஐஸ்வர்யாவுடன் இருக்கிறார். ஏற்கனவே ஐஸ்வர்யா தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷ் நடித்த மூன்று, கார்த்தி நடித்த வைராஜாவை ஆகிய இரண்டு படங்களை இயக்கினார். தனுஷை விட்டு விலகிய பிறகு இப்போது மீண்டும் லால் சலாம் என்ற பெயரில் ஒரு படத்தை இயக்கி வருகிறார். ஐஸ்வர்யாவின் வற்புறுத்தலின் பேரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் கௌரவ இடத்தில் நடிக்கிறார். இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ரஜினிகாந்துக்காக தயாரித்து கொடுக்கிறது. ஏன்னா ரஜினிகாந்த் இந்த படத்தில் கௌரவ இடத்தில் நடிக்கிறார். லால் சலாம் படத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் ஆகியோர் கதாநாயகர்களாக நடிக்கிறார்கள். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் படப்பிடிப்பு அரங்கில் தான் தோன்றித்தனமாகவும் திமிராகவும் அனைவரையும் வாடா போடா என்று ஒருமையில் அனைவரையும் பேசி அனைவருடைய வெறுப்புக்கும் ஆளாகி இருக்கிறார். அது மட்டுமல்ல, நடிகர்களில் நடிக்கும் முன்பாக காட்சி இது, வசனம் இது, இப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் இயக்குநருடைய பணி. அந்த இயக்குனர் பணியை செய்யாமலேயே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விஷ்ணு விஷால வாடா போடா, என்னடா அவனுக்கு நடிக்க விட தெரியல, எப்படா நீ நடிகினான்னு அப்படியெல்லாம் மானவரியாக திட்டி இருக்கிறார். எத்தனையோ முறை விஷ்ணு விஷால் ரஜினியின் மகளாச்சே என்று சொல்லி, டைரக்டர்ம்மா தப்பாக நினைக்காதீங்க, இது என்ன சீனு, இது இந்த சீன் எந்த சீனுக்கு முன்னால் வருது, நான் நடித்த எந்த சீன் இதுக்கு பின்னால் வருதுன்னு சொன்னால் தான் அந்த மூடுக்கு நான் நடிக்க முடியும், நீங்கள் அதை சொல்லுங்கன்னா சொல்லவே மாட்டேங்குது, வசனத்தை ஒரு இடம் சொல்லுது, அதுக்கப்புறம் இடையில இடையில கரெக்ஷன் பண்ணுது. இதன் காரணமாக விஷ்ணு விஷால் தயவு செய்து நான் இந்த படத்தை நடிக்கலை, வாங்கி அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறேன் என்று சொல்லி விஷ்ணு விஷால் விலகிவிட்டார். காரணம் என்னவென்று சொன்னால், விஷ்ணு விஷால் ஒரு கிரிக்கெட் பிளேயர். அது மட்டுமல்ல, அவரே பல படங்களை தயாரித்திருக்கிறார், அவரே பல வெற்றி படங்களில் நடித்தும் இருக்கிறார். அவர் நடித்த படங்கள் சிறப்பாகவும் நல்ல கதையம்சம் உள்ளதாலும் ரெட் ஜெயின் மூவிஸ் அந்த படத்தை வெளியிடுகிறது. எனவே தரமான நடிகர் பட்டியலில் விஷ்ணு விஷாலும் இருக்கிறார். அந்த அடிப்படையில் விஷ்ணு விஷாலுக்கு ஐஸ்வர்யா ராஜினிகாந்தோடைய நடவடிக்கை கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இதன் காரணமாக கௌரவமாக, ஏமா நாளையிலும் நான் படப்பிடிக்கு வரமாட்டேன், இந்த படத்திலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன், நாளைக்கு அட்வான்ஸை திருப்பி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதே போல் இந்த படத்துக்கு ரஜினிகாந்த் சிபாரிசின் பேரில் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பதாக இருக்கிறது. ஆஸ்கார் நாயகனிடம் இந்த காட்சிக்கு முன்னமும் பின்னமும் சொல்லி கதையும் ஓரளவு சொல்லி அப்போ தான் அவர் வந்து மெட்டு போடுவார். அது சோகமெட்டா, டூயட்டா, இல்லாட்டி தத்துவ பாடலா, இல்லாட்டி ஹீரோயோ சாங்கா, ஹீரோயின் சாங்கா என்பதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் ஒரு மெலடி பாட்டு போட்டுவிடுங்க, ஒரு மெலடி பாட்டுக்கு போட்டு விடுங்கன்னு அவர் திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் வந்து மெட்டு போடுறேன் என்று சொல்லிவிட்டு இந்த படத்திலிருந்து எப்போது விலகலாம் என்று நல்ல நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். அது மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் இந்த படத்தில் முதலில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சண்டை போட்டது ஆடை வடிவமைப்பாளர், காஸ்டியூம் டிசைனர். அந்த காஸ்டியூம் டிசைனின் பேர் திருமதி பூர்ணிமா ராமசாமி. மிகப்பெரிய படங்களுக்கும் வெற்றி படங்களுக்கும் காஸ்டியூம் டிசைனராக பணியாற்றியவர். இந்த மாதிரி காஸ்டியூம் போடணும், இந்த மாதிரி சீக்வன்ஸு, இந்த மாதிரி அந்த கதைக்களம்னு சொன்னால் தான் அந்த காஸ்டியூம் டிசைனர் வடிவமைப்பாங்க. சும்மா ஹீரோவுக்கு ட்ரெஸ்ஸு தைங்க, ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் தைங்கன்னா தைக்க மாட்டாங்க. இதன் காரணமாக சரியாக கதையையும் காட்சியையும் விவரிக்காதன் காரணமாக பூர்ணிமா ராமசாமி, எம்மா உன் படமும் வேண்டாம், என் வேலையும் வேண்டாம், தயவு செஞ்சு இன்னும் விட்டுருன்னு சொல்லிவிட்டு காஸ்டியூம் டிசைனரிடம் தான் முதல் ஐஸ்வர்யா செஞ்சு கருத்து முதல் ஏற்பட்டு லால் சலாம் படத்திலிருந்து காஸ்டியூம் டிசைனர் சிலை விலைவிட்டார் என்ற செய்தி வந்தது. காரணம் என்னென்னா, கணவனுடனும் வாழவில்லை, தனியாக இருக்கிறார், ஒருவேளை மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டாரா என்னவென்று தெரியவில்லை.
படப்பிடிப்பில் ஒரு இயக்குனர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மூடுக்கு தகுந்தபடி நடிகரிடமும் நடிகைகளிடமும் அந்த மூடை வரவழைச்சி அவங்கள அமைதியாக உட்கார்ந்து இதுதான் காட்சி இதுதான் பாத்திரம்னு சொல்லி அவங்கள மூடு கொண்டு வரணும். அதாவது நடிகையை அந்த பாத்திரத்துக்குள் கொண்டு போய் அந்த பாத்திரத்தை வெளிப்படுத்துகிற அந்த ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும் இயக்குனர். அது இல்லைனா எப்படி இயக்குனர்? சும்மா ரஜினிகாந்த் மகா அப்படிங்கிறனால வந்துருமா? ஏற்கனவே 3 என்ற படத்தில் தனுஷ் கதாநாயகன் நடித்திருந்தார். அதன் காரணமாக அவருக்கு திரைக்கதை உதவி பண்ணி போயிருப்பார் மனைவிக்கு. அதுமாதிரி காட்சியிலும் வசனத்திலும் ஒத்துழைத்திருப்பார். அதன் காரணமாக 3 படம் வெளிவந்தது. அதே போல் கார்த்தி படத்தின் படம் வைராஜாவை கார்த்தியும் அது அசோசியேட் இயக்குநர்களும் சொல்லியிருப்பாங்க. அதனால் படம் சுமூகமாக முடிந்தது. அப்போது கணவன் மனைவி ஒன்றாக வாழ்ந்தார்கள். அப்போது பீஸ் ஆஃப் லைஃபு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருந்திருக்கும். இப்போ பீஸ் ஆஃப் லைஃப் இல்லை, வாழ்க்கையில் தனிமையில் இருக்கார். இப்போ சமீபத்தில் கூட ஒரே நாளில் நடந்தது, ரஜினிகாந்தின் அண்ணன் 80வது பிறந்தநாள் விழா, தங்க நாணயம் மழை பொழிஞ்சார், தங்க நாணயம் அபிஷேகம் பண்ணார் அண்ணனுக்கு. அதே நாளில்தான் இங்கே போயஸ் கார்டனில் தனுஷ் 90 கோடி பங்களாவை திறந்தார். அன்றைக்கு தான் பூமி பூஜை, அன்றைக்கி தான் கசூர் ராஜா, அதாவது தனுஷுடைய அண்ணன் தனுஷுடைய அப்பா அம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க அந்த விழாவுக்கு. தனுஷுக்கு வாரிசுன்னு 2 பசங்க, யாத்ரா லிங்கா, அவர்கள் அம்மாவினுடைய ஆதரவு இருக்கட்டுங்கிறக்கா அம்மாட்ட விட்டு அம்மாவிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க யாத்ராவும் லிங்காவும். ஆனால் அப்பா வீடு கட்டுகிறார் 150 கோடி ரூபா பங்களாவில். அந்த பங்களா கிரகப்பிரவேசத்துக்கு மகன்களை அனுப்பவில்லை. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா பெரிய இடத்து வாரம். யாராவது பள்ளிக்கூடத்தில் நடந்த விழாவுக்கு தாயும் தந்தையும் போகிறாங்க, ஐஸ்வர்யா ராஜினிகாந்தும் போகிறாங்க, தனுஷும் போகிறாங்க, அந்த 2 பசங்களும் போகிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அந்த தன்னுடைய மகன்களையே வருத்தப்பட வைக்கிற அளவுக்கு தாய் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நடந்து கொண்டிருக்கிறார். அப்போ படப்பிடிப்பில் எப்படி இருக்கும்? அதுவும் நம்ம லைக்கா புரொடக்ஷன் தயாரிக்கிற லால் சத்தா, அதாவது கணவனை விட்டு பிரிந்தாலும் நான் ஒரு இயக்குனர், 2 ஹீரோ வச்சு படம் பண்ணுறேங்கிறத நிரூபிக்கிறதுக்காக செய்ய வேண்டிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு பணிவோடும் நிதானத்தோடும் அறிவுத்தன்மையோடும் திறமையோடும் நடந்துக்கணும். அது இல்லாமல் திமிர் அகங்காரம் இந்த குதிரையில் ஏறி சவாரி பண்ண ஐஸ்வர்யா ராஜ் எப்படி படத்தை முடிப்பாங்க சொல்லுங்கள்? இப்போ அடுத்தப்ப விக்ராந்தும் அந்த படத்துலேருந்து நான் விளைவிக்கிறேன்ங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார். ஏன்னா ஒரு கதாநாயகன் போயிட்டார், பிறகு இனிமேல் எல்லா கோபமும் விக்ராந்த் மேலே தான் விழும். அந்த பையன் பாவம் நல்லா நடிக்கிற பையன்தான், ஏதோ அவன் நேரம் நல்ல நேரில் எல்லா படமும் ஓடலை. சரி, ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, கௌரவ இடத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணுறாங்க, இந்த படமாவது நமக்கு ஒரு வழி ஒளிவிட்டம் விழுந்துடாதா, புகழேணியில் ஏறிட முடியாமல் அந்த ஆள் கனவுன்னு இருக்கான். அந்த கனவில் இந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மண்ணள்ளி போடுது. என்னச்சு அதான் நேரம் வந்து ஒன்றுபட்டால், அதாவது விட்டு கொடுத்து வாழ்ந்திருந்தால் தனுஷும் ஐஸ்வர்யாவும் வாழ்ந்திருக்கலாம். அங்கேயும் விட்டு கொடுக்கலில்லை, தயாரிப்பாளர்கிட்ட தயாரிப்பாளர் இவ்வளோ தூரம் பணம் கொடுக்குறாங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு, சரியாக படப்பிடிப்பு நடத்த இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இதுதான் இந்த 7.5 சனி கர்மாவுடைய விதியோ என்னமோ தெரியல. ரஜினிகாந்த் மகளுடைய ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டிய காரணத்துக்காகத்தான் லால் சலாம். அதாவது ரஜினிகாந்த் ஒரு இந்து மத ஆன்மீகவாதி, அவர் மகா எடுக்கிற படம் இஸ்லாமிய பேர் கொண்டு இருக்குது. அப்போ கதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பாவுடைய நோக்கத்தில் போகவும் இல்லை, ஏன்னா இஸ்லாமிய பேர் வச்சுருக்கு, அது இஸ்லாமிய கதைக்களமாக தான் இருக்கும். அதுலேயும் என்ன சொல்ல வருது நமக்கு புரியலை. அதனால் இப்போதைக்கு லால் சாம் படத்தினுடைய படப்பிடிப்பில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இனிமேல் புது கதாநாயகனை தேடணும், மறுபடியும் அந்த கதாநாயகன்ட்ட போய் கதை சொல்லணும், அவர் ஒத்துக்கணும், இவ்வளோ சிக்கல் இருக்குது. அதனால தான் லால் சலாம் படத்தில் சிக்கல் என்று தலைப்பில் நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மாவை கிணத்தடியில் பார்த்தா மகளை வீட்டில் பார்க்க வேண்டாம்னு. அதாவது தாய் எப்படியோ அதேபடி மகள் இருப்பாள், அதேபடி நிச்சயமாக தந்தையுடைய ஜீன்ஸ் தான் மகளுக்கும் இருக்கும். ரஜினிகாந்த் எப்பேற்பட்ட மனுஷன்,
எந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர் தாண்டி வந்திருக்கிறாரு, எவ்வளோ அமைதியாக இருக்கார். இந்த வயசுலேயும் 72 வயசுலேயும் கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகள்களுக்காக சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காரு, பொறுமையை கடைப்பிடிக்கிறார், நிதானமாக தன்னுடைய ட்ராவலை பண்ணிக்கிட்டே இருக்கார். எல்லா படங்களும் முடிந்ததும் இமயமலைக்கு பயணம் செய்கிற சூப்பராசிரியர் ரஜினிகாந்த் இப்போது கடந்த சில ஆண்டுகளாக இமயமலை பயணத்தை தள்ளி வைத்திருக்கிறார். ரொம்ப கட்டுப்பாடுடனும் நிதானத்துடனும் தன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறார் ரஜினிகாந்த். அப்பேற்பட்ட ரஜினிகாந்துக்கு மகளாக பிறந்துட்டு இவ்வளவு திமிர் அகங்காரம் பிடித்து படப்பிடிப்பில் நடந்து கொள்கிறாரே என்று ரஜினி ரசிகர்கள் வருத்தப்படுறாங்க. அதாவது ரஜினியுடைய நற்பண்புகள் ஒரு 20% வேண்டாமா மகள் ஐஸ்வர்யாவுக்கு, எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார். அதாவது தனுஷ் மீது அந்த அளவுக்கு பாசமாக இருந்தார் ரஜினிகாந்த். அதேமாதிரி தனுஷும் மாமா பெயரை, அதாவது மனைவியுடைய தந்தை பெயரை எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணலை. இப்போ கூட சமீபத்தில் வாத்தி படம் வந்திருக்கு, பிரமாதமாக நடித்திருக்கிறார் தனுஷ். எந்த இடத்துலையும் அவர் சோட போகவே இல்லை. அப்படிப்பட்டு தன்னுடைய மனைவியிடமிருந்து பிரிந்து வாழ்ந்தாலும் ஒரு நடிகன் என்ற முறையில் அவர் சிறப்பான பணியை திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோ அந்த பக்கம் கணவன் வெற்றி படம் கொடுத்துட்ருக்காரு, நீ வெற்றி படம் கொடுக்க வேண்டிய மனைவி படப்பிடிப்பில் சரியாக நடந்துக்க மாட்டேங்கிறாரு, ரஜினிகாந்த் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி என்பது ரஜினி ரசிகர்களின் பெருத்த கவலையாக இருக்கிறது. ரஜினி ரசிகர்களின் கவலையை நினைத்தாவது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். எங்கள் தலைவர் எப்பேற்பட்டவர் ரஜினிகாந்த், அதாவது தமிழகத்துக்கே தலைமை தாங்கக்கூடியவர் வேண்டாம் என்று தியாக வடிவாக இன்றைக்கி 72 வயசில் கதையாக நடிச்சிக்கிட்டு இருக்காரு. நிதானத்துடனும் பொறுமையும் நடந்து கொண்டிருக்காரு. அவருடைய மகளான ஐஸ்வர்யா அவர்கிட்ட இருக்கிற நற்பண்புகளில் ஒரு 50% வேண்டாம், ஒரு 30% பின்பற்ற வேண்டாமா? ரஜினிகாந்த் பேர் அப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கார் ஐஸ்வர்யா என்று தான் ரசிகர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரஜினி ரசிகர்கள் விருப்பப்படி லால் சலாம் படத்தை நிதானத்தோடும் திறமையோடும் இயக்கி படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் டோல்கேட் சேனலுடைய விருப்பம், ஆசை. அதை நிறைவேற்றுவார் என்று நம்புவோம். நேர்களே, உள்நோக்கம் இல்லாமல் அவதூறு இல்லாமல் உள்ளது உள்ளபடி சினிமா தகவல்களை நான் பயில்வான் ரங்கநாதன் சொல்லி கொண்டிருக்கேன். தொடர்ந்து டோல்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நண்பர்கள் உற்றார் உறவினர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய லட்சிய சேனலாக டோல்கேட் விளங்கி வருகிறது என்பது உங்களுக்கே தெரியும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.